இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 8th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல இருக்கிற தமிழ் வரி வடிவ வளர்ச்சி. ஓகேங்களா, எப்படி வந்து தமிழுடைய வார்த்தைகள் அந்த வரிகள் வந்து எப்படி வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மனிதன் வந்து தோன்றிய காலத்துல எப்படி இந்த மொழியெல்லாம் வடிவங்கள் வந்து தோன்றுச்சு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கம்யூனிகேஷன் பர்பஸ்ல மனிதர்கள் வந்து அவங்களுடைய செய்கைகளால் ஓகேங்களா ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அவங்க வந்து கன்வே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, ஒரு ஒலியை பயன்படுத்தி கருத்துக்களை வந்து பகிர்ந்துட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து சொற்களை சொல்ல வந்து கற்றுக்கொண்டிருக்காங்க. ஓகேங்களா, அது ரொம்ப ரொம்ப மீண்டும் மீண்டும் பேசி அது வந்து ஒரு பேச்சு மொழியா வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, இப்படிதான் வந்து பேச்சு மொழி வந்து உருவாச்சு. ஸோ எழுத்துக்களுடைய தோற்றங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ மனிதர்கள் வந்து தங்கள் வந்து நமக்கு ஆப்போ எதிராக இருக்கிறவங்களுக்கும் இல்லை வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்காகவும் ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை இந்த குகையுடைய சுவர்களுக்குள்ள, அந்த குகை அப்படின்னா வந்து ஒரு பாறையை வந்து நல்லா செதுக்கி அதுக்குள்ள குகைகளுக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த குகையிலையோ சுவரில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுடைய எண்ணங்களை வந்து குறியீடுகளாக வந்து பொறித்து வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு குறியீடு அப்படின்னா வந்து அந்த சிம்பிள். ஓகேங்களா, இது நிறைய படம் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாமே வந்திருக்கும். ஓகேங்களா, அதை தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒளி, அதாவது ஓவிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க, சாரி ஓவிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இமேஜை தான் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இமேஜை வந்து பொருள், அதாவது தொடக்க காலத்துல எழுத்து வடிவமாக இல்லை ஒளியாகவும் இல்லை, பொருள் ஓவிய வடிவமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னா அது ஓவிய வடிவமாக இருந்துச்சு, அதுதான் வந்து ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன்ஸ், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்து ஒவ்வொரு ஓவியத்திற்கும் வந்து ஒரு ஒரு சொல்ல வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஒலி எழுத்து நிலை, அப்படிதான் வந்து ஒலி எழுத்து நிலை வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தெரிந்து கொள்வோம்ல ஒரு மூணு இம்பார்ட்டன்ட் விஷயம் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வடமொழி எழுத்து. ஓகேவா, ஷா அப்படின்றது வந்து வடமொழி எழுத்து அப்படின்னு சொல்லி நம்ம கல்வெட்டுலாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மெய்யை குறிக்க புள்ளி வந்து பயன்படுத்தவில்லை. ஒரு மெய்யெழுத்து, மெய்யெழுத்து அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா வந்து இக்கு இங்கு இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, ஸோ இதை வந்து பயன்படுத்த மேல வந்து புள்ளி வைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து ஏகர ஓகர அதுல வந்து குறியின் நெடில் வந்து வேறுபாடுகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கல்வெட்டுல இந்த மாதிரி தான் வந்து இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, நம்ம தமிழ் எழுத்துக்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தமிழ் எழுத்துக்கள் வந்து ஒவ்வொரு கட்டமா வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துச்சு. இது எப்ப வந்து பரிதாப வளர்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு நிலையை வந்து எப்ப வந்துச்சு அப்படின்னா அச்சுக்கலை வந்து தோன்றிய பிறகுதான் வந்து தமிழ் எழுத்துக்கள் இப்ப எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்துச்சு. அச்சுக்கலை அப்படின் போது பிரிண்டிங் பண்றாங்க இல்லைங்களா, ஸோ ஒரு பிரிண்ட் பண்ணி ஒரு பேப்பர் எடுக்கும் போது அந்த எழுத்துக்களுக்கு வந்து அச்சுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது தோன்றதுக்கு வந்து தமிழ் வந்து நல்ல வளர்ச்சி பெற்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் எழுத்துக்கள் வந்து பழைய பழைய வரி வடிவங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து கோயில்ல, அதுக்கடுத்து வந்து கருங்கல், கோயிலுடைய கருங்கல் சுவர்கள்ல, செப்பேடுகள் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதை வந்து நான் சொல்ற மாதிரி நான் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கிமு 3 ஓகேவா, கிமு 3 அதுக்கடுத்து வந்து கிபி 7 ஓகேங்களா, அதுக்கடுத்து ஒரு வட்டம் 8 11. ஸோ இதை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் சொல்லிடலாம். அதாவது கல்வெட்டு, கல்வெட்டு அப்படின்னா வந்து கிறிஸ்துக்கு பிறப்பு முன், கிமுக்கு முன் பொது ஆண்டுக்கு முன் வந்து மூன்றாம் நூற்றாண்டுல கிடைச்சிச்சு. அப்போ கிமு அப்படின்னா வந்து மூன்றாம், கல்வெட்டுகள் எப்போ இருந்துச்சு அப்படின்னா வந்து மூன்றாம் ஆண்டுக்கு முன்னாடி. செப்பேடுகள் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டுல, செப்பேடு 7 7 அப்படின்னா 7 அப்படின்னு சொல்லுவாங்க, 7க்கு வந்து தெலுங்குல 7ன்னு சொல்லுவாங்க. அப்போ செப்பேடு வந்து எப்போ கிடைச்சிச்சு அப்படின்னா கிறிஸ்து பிறப்புக்கு பின் பொது ஆண்டு 7ஆம் நூற்றாண்டுல கிடைச்சது தான் வந்து செப்பேடு. ஓகேங்களா, இந்த செப்பேடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வட்ட எழுத்துக்கள், தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இரு வகையாக பிரிக்கலாம்.
வட்டெழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அதாவது வட்டெழுத்து அப்படின்றது வந்து வளைந்து கொடுத்தல், ஓகேங்களா, ஒரு வளைந்து எழுந்துறது தான் வந்து வட்டெழுத்து. அது மிக பழமையான தமிழ் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. வட்டெழுத்து தான் வந்து மிக பழமையான தமிழ் எழுத்துன்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இக்காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே வந்து பழைய வரி வடிவங்களாக இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி சேரமண்டல, ஓகேங்களா, சேரமண்டல பாண்டிய மண்டல 8ஆம் ஆண்டு முதல் 11ஆம் ஆண்டு வரை என்ன பண்ணாங்கன்னா வட்ட எழுத்து இடம்பெற்றிருந்துச்சு. அதான் வந்து சொன்னேன், வட்டம் போட்டு வச்சுக்கோங்க, 8 லிருந்து 11 வரைக்கும் வந்து வட்ட எழுத்துக்கள் வந்து இடம்பெற்றிருந்தேன். யார் யாருன்னா சேர பாண்டிய, ஓகேங்களா. ஸோ சோழர்கள் வந்து கிடையாது, சேர பாண்டியர்கள் மட்டும் வந்து 8 11 ஒரு வட்டம் கட்டிட்டாங்க, ஓகேங்களா. சேர பாண்டியனை வந்து வட்டம் கட்டிட்டாங்க அப்படின்னு ஆபிச்சுங்க. அதுக்கடுத்து 11ஆம் நூற்றாண்டுக்கு அடுத்து, இதுக்கடுத்து தான் வந்து முதல் ராஜராஜ சோழன், ஓகேங்களா, ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்துல. ஸோ இந்த கல்வெட்டுகள் வந்து பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்பட்டிருக்கு, ஓகேங்களா. ஸோ 11க்கு அடுத்து வந்து அதுக்கு முன்னாடி வட்ட எழுத்துக்கள், அதுக்கடுத்து தமிழ் எழுத்துக்கள், 11க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் எழுத்துக்கள் வந்து வந்திருக்கு, ஓகேங்களா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் வந்து கண் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. கடைசங்க காலத்துல தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் வந்து கண் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சிலப்பதிகாரத்துல இடம்பெற்றிருக்கு. கண்ணெழுத்து படுத்த எனின் பழிப்போதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. கண் எழுத்து அப்படின்னாவே வந்து நமக்கு கண்ணகி வந்து ஞாபகம் இருந்துக்கணும். ஸோ சிலப்பதிகாரம் கண்ணகி, ஓகேங்களா. ஸோ கண்ணு ஞாபகம் இருந்துக்கோங்க, சிலப்பதிகாரம், ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வந்து இந்த வடிவ வளர்ச்சிக்கு வந்து என்ன காரணம், ஓகேங்களா. ஸோ என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அதாவது தமிழ் அந்த பண்டைய காலத்து தமிழ் மொழியில வந்து கொஞ்சம் சில சில சீர்திருத்தமெல்லாம் இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த எழுத்து வடிவத்தை எழுதுறதும் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து மொழியை வந்து அந்த எழுத்துக்களை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கற்பாறையில், அதுக்கடுத்து செப்பேடு, ஓலைகள் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எழுதும் போது அவங்களுக்கான விஷயங்கள் வந்து கொஞ்சம் டைமென்ஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை எப்படி கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல் வந்து தமிழ் மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகை எழுத்து வாக்கியங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இது எதில் வந்து சொல்லியிருக்காங்க, உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னா வந்து அரசலூர் கல்வெட்டில் வந்து சான்று இருக்கு. இந்த அரசலூர் கல்வெட்டில், ஸோ அரசலர் கல்வெட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ் எழுத்தும் வட்ட எழுத்தும் கலந்து எழுதப்பட்டிருக்கு. ரெண்டு எழுத்தையும் வந்து கலந்து எழுதியிருக்காங்க, ஓகேங்களா. அப்போ நம்ம வந்து ஒரு ஓலையில் எழுதணும் இல்லை ஒரு கல்லில் எழுதணும்னா என்ன பண்ணால் அந்த கல்லை வந்து அரிக்கணும். அப்போது அரசலூர் கல்வெட்டு அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. அந்த கல்லை வந்து நல்லா அரித்து அரித்து எழுதுனா மட்டும்தான் வந்து எழுத முடியும் அப்படின்னு நான் வச்சுங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் எழுத்தும் இருக்கு, வட்ட எழுத்தும் வந்து கலந்து ஏற்படுத்திருக்காங்க அப்படின்றத நீங்க ஞாபகம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து பாறைகளில் வந்து எழுதும் போது பொதுவாக வந்து ஒரு பாறை வந்து நம்ம பாறையில வந்து ஒரு எழுத்து எழுதுறோம் அப்படின்னா அது வந்து வளைந்து வளைந்தெல்லாம் எழுத முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஓகேங்களா. பாறை இருக்கு அப்படின்னா வந்து அந்த பாறையில வந்து இப்படி இப்படியே நம்ம சைட்ல வந்து ஏதாவது எதுவும் எழுத முடியாது. அப்போ பாறை அப்படின்னா வந்து நேர்கோட்டை தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பாறையில் எழுதும் போது நேர்கோட்டு, அது கூட கொஞ்சம் ஷேக் ஷேக்காக தான் வரும், ஆனால் வந்து நேர்கோட்டு தான் வந்து பாறையில் பயன்படுத்தியிருக்காங்க. ஓலைச்சுடியில் நேர்கோட்டுகளையும் வந்து புள்ளிகளையும் வந்து எழுதுவது ரொம்ப கஷ்டம். ஒரு புள்ளி வச்சோம் அப்படின்னா அந்த ஓலைச்சுடி உடஞ்சிரும், ஓகேங்களா. ஸோ அதனால வந்து ஓலைச்சுடியில் வந்து வளைக்கோடுகளை தான் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ நல்லா ஞாபகம், பாறைகளை வந்து நேர்கோடாக பயன்படுத்தியிருக்காங்க, ஓலைச்சுடியில் வந்து வளைக்கோடுகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சில எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அழகுபடுத்துவதற்கு அவற்றின் மேற்பகுதியில் வந்து குறிக்கோடு இடம்பெற்றது. அது வந்து பின்னாடியே வந்து யூஸ்க்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. குறிக்கோடு கொஞ்சம் அழகா இருக்கிறதுக்காக குறிக்கோடு இடம்பெற்றது அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம். இப்போ வந்து புள்ளிகளும் எழுத்துக்களும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ புள்ளிகளும் எழுத்துக்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது ஏகர அவுகர குறில் எழுத்துக்கள், ஓகேங்களா, அதுக்கு மேலே வந்து புள்ளி வச்சு புள்ளி வைக்கும் வழக்கம் வந்து தொல்காப்பிய காலத்துலேருந்தே வந்துடுச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏகர அவுகர அப்படின்னா ஏக்கு மேலே வந்து புள்ளி வைக்கிறது,
ஓகேங்களா. ஸோ ஏக்கு மேலே புள்ளி வைக்கிறது வந்து இந்த மாதிரி எழுத்துக்கள் மேலே புள்ளி வைக்கிறது வந்து புள்ளி வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து தொல்காப்பியர் காலத்தில் இருந்தே இருந்துச்சான். ஆனால் இப்போ நம்ம அந்த மாதிரி ஏக்கு மேலே புள்ளியெல்லாம் வைக்கிறது கிடையாது ஓகேங்களா. ஸோ அந்த காலத்தில் எப்படி எடுத்துக்காட்டாக வந்து எழுதியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல் வந்து உயிரெழுத்துக்கள் அப்படின்னா வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ உயிரெழுத்துக்கள் அப்படின்னும் போது சரி ஓகே, இது நான் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன், அதுக்கு அடுத்து நம்ம உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது சிம்பிள் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எக் ஏ அப்படின்றது வந்து ஏ அப்படின்னு சொன்னோம்னா இதை சொல்லுவாங்க, இதை வந்து ஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. அந்த காலத்தில் இது வந்து குறில் அப்படின்னு சொல்லுவாங்க, இது நெடில்னு சொல்லுவாங்க ஓகேவா. குடில் குறில் நெடில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. குறில் அப்படின்னா இது வெறும் ஏ வந்து போட்டால் குறில், அதே வந்து நெடில் அப்படின்னா வந்து ஏ அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அந்த புள்ளியை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து தொல்காப்பியர் காலத்தில் வெறும் ஏ குறியில சொல்லணும் அப்படின்னா வந்து ஏ போட்டு புள்ளி வைப்பாங்க. நெடில் அப்படின்னா வந்து அந்த புள்ளியை எடுத்துருவாங்க, புள்ளியை எடுத்துட்டா அது நெடில் ஓகேங்களா. புள்ளி வச்சா அது வந்து குறில். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து குறிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து புள்ளி இல்லைனாலும் குறில், அந்த கீழே வந்து ஒரு கோடு போட்டால் அது நெடில் ஏ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகேவா. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, ஏது என எழுதப்பட்டால் அது எது அப்படின்னு பொருள், ஏது அப்படின்னு எழுதப்பட்டால் அது ஏது அப்படின்னு ஒழிக்கும். அதாவது குறில் நெடிலுக்கு வந்து வித்தியாசம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது என்னன்னு சொல்லுங்க. ஓகே, இது குறில். ஸோ கரெக்டாக நினச்சிருப்பீங்க, குட். ஸோ இப்போ இதை எப்படி எழுதுறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஓகேங்களா. ஸோ இது வந்து நெடில் அப்போ எழுதுனாங்க, இப்போ இப்படி எழுதுறாங்க, அவ்வளோதான் விஷயம். சரி, அதுக்கடுத்து வந்து அகர வரிசையில் உயிர் மெய் குறியில் எழுத்துக்களை அடுத்து புள்ளி வச்சா அது வந்து நெடிலாக கருதப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. உயிர் மெய் எழுத்து அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். உயிர் மெய் குறியில் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர் மெய் அப்படின்ற போது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உயிர் அப்படின்ன போது இந்த உயிரெழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள்னா அ ஆ இ ஓகேங்களா, அதுதான் வந்து உயிரெழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள்னா இக் இங் இச், அதுதான் வந்து மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னா உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் கலந்தது தான் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள். எக்ஸாம்பிளுக்கு, ஸோ ஆ பிளஸ் ஆ வந்து என்ன எழுத்து, உயிரெழுத்து. மெய் எழுத்து வந்து இக் இங் இச். ஸோ இக் ஆ பிளஸ் இக்கு வந்து சேர்த்தா கா ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து உயிர்மை எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. இந்த உயிர்மை எழுத்துக்களுக்கு பக்கத்தில் புள்ளி வச்சா அது வந்து நெடில் அப்படின்னு சொல்கிறாங்க. கா மட்டும் இருந்தால் குறில், அந்த உயிர்மை குறில் பக்கத்தில் ஒரு சின்ன புள்ளி வச்சா வந்து அது நெடில்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்னவா பண்ணுறோம், காக்கு கா போட்டு அந்த புள்ளிக்கு பதில் கால் எடுத்து போடுறோம், அப்படி கால் எடுத்து போட்டால் அது வந்து நெடில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து சொல்கிறாங்க, ஒரு உயிர்மை குறில் எழுத்து, இதுதான் வந்து உயிர்மை குறில் எழுத்து. இந்த உயிர்மை குறில் எழுத்து பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சா ஓகேங்களா, அடுத்து பக்க புள்ளி இட்டால் அது நெடிலாக கருதப்படும் ஓகேங்களா. இது வந்து நெடில். ஸோ இது வந்து நெடில். ஸோ இது வெறும் இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து குறில், அது பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சா வந்து நெடில். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஐகர எழுத்துக்களை குறிப்பிட்டு எழுதுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா இரட்டை புள்ளி வந்து இடுவாங்க முன்னாடி. அதாவது ஐகர எழுத்தை வந்து குறிக்கணும் அப்படின்னா வந்து அதை வந்து அதுக்கு அந்த எழுத்துக்கு முன்னாடி ரெண்டு புள்ளி வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த காலத்தில் கையை வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, ரெண்டு புள்ளி வச்சுருக்காங்க ஓகேவா, ரெண்டு புள்ளி வச்சுருக்காங்க. இந்த ரெண்டு புள்ளிக்கு ஐகர குறுக்கத்தை குறிக்கும். முன்னாடி ஒரு எழுத்துக்கு முன்னாடி வந்து ரெண்டு புள்ளி வச்சாங்கன்னா இது ஐகர குறுக்கம், அந்த ஐஏ என்ற வார்த்தையை சொல்லும். அப்போது கை அதுக்கு பொருள் ஓகேங்களா. ஸோ கை தான் வந்து அதுக்கு பொருள். இக்கு பக்க இக்கு முன்னாடி ரெண்டு புள்ளி வச்சா அது வந்து கை ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து ஏகர வரிசை உயிர்மை எழுத்துக்கள் வந்து சொல்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ அவுகரம் அவுகர வரிசையில் வந்து எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உயிர் எழுத்துக்களுக்கு அடுத்து, அதாவது உயிர்மை எழுத்து உயிர்மை குறில் எழுத்துக்கள் பக்கத்தில் ரெண்டு புள்ளி வந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து அவுகர வரிசையாக மாறும். இப்போது இந்த கே இருக்குல்ல, ஸோ இந்த கே பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சாங்க அப்படின்னா அது வந்து கவ். ஸோ கே பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சா அது வந்து கவ். அதே வந்து தோ தோ பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சா டவு ஓகேங்களா. ஒரு புள்ளி அந்த பக்கம் புள்ளி வச்சா அந்த பக்கம் ரெண்டு புள்ளி, சாரி ரெண்டு புள்ளி வச்சா
ரெண்டு புள்ளி வச்சா தவ்வா மாறிடும். ஓகேங்களா, ஒரு புள்ளியை மட்டும் வச்சா கால் எழுத்து பொண்ணும், ரெண்டு புள்ளி மட்டும் வச்சா லா மாதிரி பொண்ணும், தவ்வா மாறிடும். ஓகேங்களா, ஸோ கவு தவ். ஓகேங்களா, ரெண்டு புள்ளி வச்சா என்ன லா மாதிரி போட்டிருக்காங்க, முன்னாடி போட்டா இந்த மாதிரி சொல்லி போடுவாங்க, அவ்வளோதாங்க. சிம்பிள் தான், வெறும் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். ஓகேங்களா, உருவ மாற்றம் இங்கே தான் வந்து போட்டிருக்காங்க பாருங்க. நெடில குறிக்கிறதுக்காக இப்போ இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா துணைக்கால் போடுறாங்க. ஓகேங்களா, ஸோ கா வந்து குறில், இதை வந்து நெடிலாக வந்து குறிக்கணும் அப்படின்னா வந்து கா அப்படின்னு சொல்லி போடுறாங்க, அதுதான் வந்து துணைக்கால்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஐகரக உயிர்மையை வந்து குறிக்கணும் அப்படின்னா வந்து இணைக்கும்பை போடுவாங்க. இப்போ கை அப்படின்னு கையை குறிக்கணும் அப்படின்னா வந்து இணைக்கும்பு, இது வந்து இணைக்கும்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இணைக்கும்பை பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து கொம்பு கால். ஓகேங்களா, ஸோ அதையே வந்து அவுகரத்தை குறிக்கணும், அவுகரத்தை குறிக்கணும்னா கொம்பு காலை பயன்படுத்துறாங்க. இது பேர் வந்து கொம்பு கால், நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ கொம்பு காலை பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, ஸோ குற்றியல் உகரம் இப்போ வந்து வழக்கத்தில் இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த எழுத்துக்கள் வந்து ஏன் வந்து சீர் செய்யணும். ஓகேங்களா, இந்த மாதிரி புள்ளி வச்சதெல்லாம் ஏன் மாற்றணும் அப்படின்றத நமக்கு தேவை, ஏன் தேவை அப்படின்னு தெரியணும். ஸோ இப்போ கல்வெட்டில் இது மாதிரிலாம் எழுதுறாங்க அப்படின்னா ஒரு புள்ளி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓலைச்சொடியில் அந்த புள்ளி வைக்கும்போது அந்த புள்ளி வச்சா வந்து சரியாக தெரியாது, அந்த புள்ளியுடைய இதுவே தெரியாது, ஒரே மாதிரி அதே மாதிரி ஓலைச்சொடியில் புள்ளி வச்சா உடஞ்சிரும், அதனால லைட்டாக வைப்பாங்க, அதை லைட்டாக வைக்கிறதுனால கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு ஒரு தொடர் வந்து போயிட்டே இருக்கும், அந்த தொடர் பக்கத்தில் எந்த இடத்துல புள்ளி ஸ்டாப் எது வரைக்கும் அந்த தொடர் வந்து போகுது அப்படின்றது தெரியாது. சரிங்களா, ஸோ இதனால வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி ஒரு வார்த்தை எது குறில் எது நெடில் அப்படின்னு சொல்றதுலயே வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இன்னொன்று உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், மகர எழுத்துக்கள். ஓகேங்களா, அந்த மகர எழுத்துன்றத பாருங்க. ஸோ மகர எழுத்து அப்போ ஒரு மாவை வந்து குறிக்கிறதுக்காக அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ மானை இப்படிதான் மா. ஓகேவா, அந்த மா வந்து அப்போ வந்து எப்படி பண்ணிருக்காங்கன்னா பா மாதிரி போட்டு இங்கே ஒரு புள்ளி வச்சிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ பா மாதிரி போட்டு ஒரு புள்ளி, அதாவது பா மாதிரி போட்டு இங்கே ஒரு புள்ளி வச்சுட்டு அது வந்து மாவை குறிக்கும். ஓகேவா, மகர எழுத்து. ஸோ அது மட்டும் சொல்ல மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து எழுத்து சீர்திருத்தங்கள் வந்து தேவைப்பட்டுச்சு, இதனால் வந்து எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ எழுத்து சீர்திருத்தம் பண்ணதில் முக்கியமான ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை வந்து செய்தவர் யார் அப்படின்னா வந்து வீரமா முனிவர். ஓகேங்களா, ஸோ தமிழ் எழுத்துக்களுடைய மிகப்பெரிய சீர்திருத்தம் பண்ணவர் யார் அப்படின்னா வந்து வீரமா முனிவர். அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா வந்து ஏ அப்படின்றத எழுத்த வந்து ஏ வந்து ஏ அப்படின்ற ஒரு வார்த்தையை கீழே ஒரு கோடு போட்டு அதுதான் வந்து நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓ அப்படின்ற வார்த்தையை ஸோ இப்படி ஒரு சுழியை போட்டு அதுதான் வந்து நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா, ஸோ அந்த ஏக்கு மேலே இருக்கிற புள்ளியை ரிமூவ் பண்ணிட்டாரு, ஏக்கு மேலே ரிமூவ் பண்ணிட்டு ஏ வந்து ஏ, இதுதான் வந்து குறில், இது வந்து நெடில், கோடு ஒன்று ஆட் பண்ணிட்டாரு அவ்வளோதான். இங்கே ஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுழியை போட்டார் அவ்வளோதான். இது வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த நெடியில் வந்து குறிக்கணும் அப்படின்னும் போது கோ, இந்த கோ வந்து அந்த கொம்பை வந்து பெருசாக வந்து ரெட்டை கொம்பை கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, இங்கே வீரமா முனிவருடைய எழுத்து சீர்திருத்தம் பார்க்கலாம். இந்த வந்து ஏ, இது வந்து குறியல்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், இப்போ வந்து அந்த புள்ளி எடுத்துகிட்டு வெறும் ஏ, இதுதான் வந்து குறியல். இது வந்து நெடில் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கீழே ஒரு கோடு போட்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஓ அங்கே வந்து ஒரு புள்ளி வச்சா வந்து அது வந்து குறியல். ஓகேங்களா, ஸோ இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த புள்ளி எடுத்துட்டா குறியல். ஸோ அந்த காலத்தில் ஓ இது வந்து நெடிலாக இருந்துச்சு, இப்போ சுழி போட்டால் நெடிலாக மாறிடுச்சு. ஓகேங்களா, ஸோ கே. ஓகேங்களா, ஸோ கே அப்படின்னும் போது இங்கே புள்ளி வச்சா குறில், புள்ளி இல்லாமல் இருந்தால் கே அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஸோ இந்த புள்ளி இல்லைனாவே அது குறில். இந்த நெடிலுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இரட்டை கொம்பு பயன்படுத்திட்டாரு, கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் வந்து கோ. ஓகேவா, கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் புள்ளி வச்சா அது வந்து புள்ளி வச்சுருந்தா அது வந்து குறில், புள்ளி இல்லைன்னா நெடில். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா புள்ளி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து குறில், ரெட்டை கொம்பு போட்டால் அது நெடில்.
ஓகேங்களா, ரெட்டை கொம்பை பயன்படுத்திட்டாரு நெடிலுக்காக. ஸோ இது எல்லாமே வந்து யார் பண்ணாங்க அப்படின்னா வீரமாமுனிவர் பண்ணக்கூடிய சீர்திருத்தம். ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து பெரியாருடைய சீர்திருத்தங்கள் பார்க்கலாம். பெரியார் வந்து தமிழ்ல கூட தமிழ் எழுத்துக்கள் கூட அவர் வந்து சீர்திருத்தம் பண்ணி வச்சிருக்காரு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 20ஆம் நூற்றாண்டுல தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த நா ரா நா ஆகிய எழுத்துக்களை, ஸோ முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நா அப்படின்றத வந்து இப்படி போட்டு இப்படி இழுப்பாங்க, அண்ணா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ணா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அந்த இப்படி இழுக்கிற இந்த இழுக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தை பக்கத்தில் ஏதாவது இழுத்தாங்க, இப்போ ரா இப்படி இப்படி இழுக்கிறாங்க அப்படின்னா அந்த இழுக்கிற இடத்துக்கு வந்து ஒரு கால் எழுத்த போட்டார். ஓகேங்களா, ஸோ அப்போ பாருங்க எக்ஸாம்பிளுக்கு அண்ணா ஓகேவா நான் போட்டாங்க. அதே மாதிரி நை ஓகேவா, ஸோ இப்போ இந்த நை என்ற வார்த்தை இந்த பாம்பு மாதிரி ஒரு இது வந்துச்சு அப்படின்னா அதை வந்து இப்படி ரெண்டு சுழியாக மாற்றிட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அணை ஓகேவா, அணையை வந்து இதுதான் நையை வந்து இந்த நையை சீர்திருத்த வடிவம் கொண்டு வந்துட்டாரு. அணை அந்த பாம்பு மாதிரி வந்துச்சு அப்படின்னா வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணிட்டாருன்னா வந்து ரெட் இப்படி போட்டுட்டாரு. அதே வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா கால் எழுத்து சேர்த்துட்டாரு. ஸோ நீங்கள் ஒரு முறை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இந்த இதுக்கு ஏன் வந்து இந்த சேஞ்சஸை கொண்டு வந்தாருன்னா இந்த ஷேப்பை வந்து கொண்டு வர்றதுக்கு தனியாக ஒரு அச்சு ஒன்று பண்ணுறதுக்கு தனியாக வந்து அச்சு உருவாக்க வேண்டியா இருந்துச்சு. இந்த இதை வந்து குறைக்க நீக்குவதற்கே தந்தை பெரியார் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த எழுத்து சீர்திருத்தத்தை வந்து செஞ்சுருக்காரு. இதுக்கு தமிழக அரசும் வந்து நடைமுறைப்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், நம்ம நிறைய இன்ஃபர்மேஷனாக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து அந்த எழுத்தை வந்து என்னவா பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும், ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இந்த பாடம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு சின்ன விஷயந்தான், பேசிக் விஷயம் தான், ரெண்டு முறை எழுதி படிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ பிடிக்கலன்னா வந்து டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.